நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் நன்றி நற்பவி. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து இந்த வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி நற்பவி. நேத்திக்கு ஒருத்தர் கால் பண்ணி கேட்குறாரு, அதாவது கன்னி மூலையில் தென்மேற்கு பகுதியில் எங்கள் வீட்டில் வந்து ஒரு விநாயகர் சிலை வெளியில் வச்சு நான் வந்து தீபம் ஏற்றி வழிபடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த கேள்விக்கு அப்புறம் நிறைய இதை பற்றி நிறைய யோசித்தேன், என்னென்ன தவறுகள் மக்கள் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத யோசிச்சுட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோ போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதாவது நீங்கள் வீடுகளில் ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கோபுரம் மாதிரி வச்சு வீட்டுக்குள்ளே ஒரு விநாயகர் சிலை வச்சுருப்பாங்க, இல்லைனா தெருக்கூத்து வருதுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டில் ஒரு சின்னதாக ஒரு விநாயகர் வச்சு வழிபாடு பண்ணிகிட்ருப்பாங்க. இதெல்லாம் வந்து சில இடங்களில் தான் வைக்கணும், சில இடங்களில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது வாஸ்துவில் ஒரு அமைப்பாக இருக்குது. சரி, எந்த இடத்துல வைக்கலாம் எந்த இடத்துல வைக்கக்கூடாது. இப்போ வந்து வடகிழக்கு தெருக்குத்து வருது, வடகிழக்கு கிழக்கு தெருக்குத்துவாக இருந்தாலும் சரி, வடகிழக்கு வடக்கு தெருக்குத்துவாக இருந்தாலும் சரி, அது ரொம்ப நல்ல தெருக்குத்து. ஆனால் அந்த தெருக்குத்தை பயன்படுத்திக்காமல் புரியாமல் அந்த இடத்துல வந்து ஒரு விநாயகர் சிலையை வச்சு அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு ஏன்னா ஈசானி பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பூஜை அறை அமைக்கிற ஒரு வாய்ப்புகளும் நிறைய மக்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இடங்கள்லேயும் நிறைய வாஸ்து குறைபாடுகள் தவறுகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது போலவே இந்த இடத்துல வந்து அந்த வடகிழக்கு தெருக்குத்து வருதுன்னு சொன்னால் அந்த விநாயகர் வச்சு அந்த இடத்துல வந்து தீபம் ஏற்றி பத்தி ஏற்றி அந்த மாதிரி நெருப்பு தொடர்பான விஷயங்களை நம்ம பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா, ஏன்னா வடகிழக்கு அப்படிங்கிறது ஈசான்யம் அப்படிங்கிறது நீர் சக்தியோட பகுதி, அது பஞ்சபூத சக்தி தான் வாஸ்துன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த வாஸ்துவில் நீரோட பகுதியான அந்த வடகிழக்கு பகுதியில் நீங்கள் நெருப்பை வச்சிங்கன்னா அந்த இடத்துல அது போல உள்ள வீடுகளில் வந்து வருமானம் பாதிக்கப்பட்டு அந்த வீட்டோட ஆண்மகன் பாதிப்படைந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது நிறைய இடங்களில். அதனால் வந்து இதை தவிர்க்கிறது சால சிறந்த விஷயம். அது போலவே தென்மேற்கு பகுதி, தென்மேற்கு பகுதி தெருக்குத்து வருதுன்னா அது தவறான அமைப்பு, அந்த இடத்த மாற்றிக்கிறது தான் சால சிறந்த விஷயம். அந்த வீட்டை கடைகள் அது போல் மாற்றிட்டு அந்த இடத்த விட்டு குடும்பமாக வசிக்கிறவங்க மாறிக்கிறது ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆனால் தெருக்குத்து வட தென்மேற்கில் மேற்கு தெருக்குத்து வந்தாலும் சரி, தென்மேற்கு தெற்கு தெருக்குத்து வந்தாலும் சரி, அந்த தெருக்குத்தை வந்து தெருக்குத்தை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல காம்பவுண்ட்லேயோ இல்லை வீட்டுக்கு வெளியிலேயோ ஒரு விநாயகர் வச்சு நீங்கள் அந்த இடத்துல வழிபாடு பண்ணிங்கனாலும் நிச்சயமாக அதுவும் ஒரு தவறான விஷயங்களை தான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். இது போல் யாரோட வீட்டிலலாம் அந்த மாதிரி தென்மேற்கு வடகிழக்கு பகுதியில் விநாயகர் போன்ற விஷயங்களை வச்சு நீங்கள் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே அந்த வந்து தவிர்த்துக்குங்க. இது வாஸ்துவில் பெரிய பாதிப்பு கொடுக்குற ஒரு விஷயம். இதை மாற்றிக்கிட்டிங்கனாவே உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நீங்கள் பயணிக்க முடியும். இதை கவனித்து செக் பண்ணி பாருங்கள். அதுபோல் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களை யோசிச்சுட்டு நான் சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்த உங்கள் வீட்டோட ஒப்பிட்டு பாருங்கள். அது போல் இருந்துச்சுன்னா அதை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இறை பேராற்றல் துணையுடன் நீங்கள் அனைவரும் நீலாயுள் நிறை புகழ் நிறை செல்வம் பெற்று வாழிய பல்லாண்டு என மனதார வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி. யோகிராம் சுரத்குமார். வெற்றி ஜெயம்.